ഭക്ഷണം വിളമ്പാൻ വൈകിയതിന്റെ പേരിൽ മകളെ കഴുത്തറുത്ത് കൊന്ന് ഒരച്ഛൻ. അടുത്ത മാസം 4 വിവാഹം നിശ്ചയിച്ച സ്വന്തം മകളെയാണ് പിതാവ് നിർദാക്ഷിണ്യം കൊന്നു തള്ളിയത്. ഉത്തർപ്രദേശിലെ ഹാപൂർ ജില്ലയിലാണ് നാടിനെ നടുക്കിയ സംഭവം നടന്നത്. 21-കാരിയായ രേഷ്മയുടെ വിവാഹം സെപ്റ്റംബർ 4 നടത്താൻ നിശ്ചയിച്ചിരുന്നു. രേഷ്മയുടെ അച്ഛൻ ഫരിയാദ് വീട്ടിൽ പ്രശ്നങ്ങൾ ഉണ്ടാക്കുക പതിവാണ്. രേഷ്മയടക്കം 6 മക്കൾ ഇയാൾക്കുണ്ട്. സംഭവ ദിവസം ജോലി കഴിഞ്ഞെത്തിയ ഫരിയാദ് രേഷ്മയോട് ഭക്ഷണം തരാൻ ആവശ്യപ്പെട്ടു. ഭക്ഷണം വിളമ്പാൻ വൈകിയതോടെ രേഷ്മയുമായി ഇയാൾ വഴക്കിട്ടു. തർക്കത്തിനിടയിൽ പിതാവ് ബ്ലേഡ് ഉപയോഗിച്ച് മകളെ ആക്രമിച്ചു. ഗുരുതരമായി പരിക്കേറ്റ രേഷ്മ സംഭവ സ്ഥലത്ത് വെച്ച് തന്നെ മരിച്ചു. സംഭവം അറിഞ്ഞെത്തിയ പോലീസ് പിതാവിനെ അറസ്റ്റ് ചെയ്തു. IPC സെക്ഷൻ 302 പ്രകാരം ഇയാൾക്കെതിരെ ബാബുഗഡ് പോലീസ് സ്റ്റേഷനിൽ കേസ് രജിസ്റ്റർ ചെയ്തുവെന്നും പ്രതിയെ മജിസ്ട്രേറ്റിന് മുമ്പിൽ ഹാജരാക്കുമെന്നും ASP മുകേഷ് ചന്ദ്ര പറഞ്ഞു. அதனால் லவ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டேர்மாக மாறினால லவ்வை வந்து ஒரு லவ்வாக எடுத்துக்கல. லைக் லவ்க்கு பின்னாடி பல ஸ்டோரிஸை க்ரியேட் பண்ணி லவ் ஒரு பொலிட்டிக்கல் வேர்டாக மாற்றினதுனால அப்படி மாற்றின லவ்வை பற்றின ஒரு டிஸ்கஷனை நம்ம ஏன் பண்ணக்கூடாது? அந்த லவ்க்கு பின்னாடி என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது? ஏன் மக்கள் வந்து ஹானர் கில்லிங் பண்ணுறாங்க? எதுக்கு வந்து இதில் காஸ்ட் ரொம்ப பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்ற ஒரு டிஸ்கஷனை க்ரியேட் பண்ணுற ஒரு படம். இங்கே வந்து இந்தியன் லைஃபே வந்து அரசியல் மயமானதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த அரசியல் மயமானது ஆர்ட்லேயும் இருக்குது. ஆர்ட் வந்து ஒரு பொலிட்டிக்கலான ஒரு டூல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ என் லைஃப்பில் வந்து எல்லாமே இருக்குது. லவ் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, ஃபைட் இருக்குது. நம்ம நினைக்கிற எல்லா டேர்ம்ஸும் உள்ளே இருக்குது, எல்லா மீடியமும் உள்ளே இருக்குது. எல்லா சினிமாவும் என் வாழ்க்கையிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோ சுவாரஸ்யமான வாழ்க்கையை தான் நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்து சண்டை போட்டுருக்கிறேன், லவ் பண்ணியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கிறோம். அப்போ வந்து ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்குமான இன்கிரீடியன்ஸும் என்னுடைய லைஃப்பில் இருக்கிறப்போ நான் இதை வச்சு ஒரு சினிமா பண்ணுறப்போ ஈஸியாக என்னால் ஒரு ஆடியன்ஸை ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. ஒரு மாஸ் அட்ராக்ஷன் என்னால் கிரியேட் பண்ண முடியுது. ஆன்டிகாஸ்ட் மூமெண்ட்டுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனினா நீலம் ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். வேறு எதுவுமே இல்லை. வேறு நீங்கள் யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. எவ்ரி இண்டிவிஜுவல் பர்சனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றுற ஒரு மதத்தை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு. பட்சே ஒரு மதம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்லேக்கு போயது நம்ம கண்டதான். டெஃபினட்டாக எல்லாமே எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை போயிட்டு நகர போயிட்டே தான் இருக்கு. இப்போ வந்து கம்யூனிஸ்ட்லேயும் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்காங்க. லைக் மாவோயிஸ்டில் இருக்கலாம், லைக் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். லைக் ரொம்ப தீவிரத்தன்மை வந்து எல்லா தத்துவங்களுக்குமே இருக்குது. விக்ரம் சாரை வச்சு நான் பண்ணுற படம் வந்து கிட்டத்தட்ட 19th century நடந்த ஒரு உண்மை கதையை மையமாக வச்சு நான் வந்து படம் பண்ணுறேன். கமல் சாருக்கு வந்து நான் சைன் பண்ணியிருக்கேன். கமல் சார் கிட்ட வந்து இன்னும் கதை சொல்லலை. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு மலையாள டைரக்டர்ஸோடு சேர்ந்து வேலை செய்கிறது, நீலமோடு சேர்ந்து.